ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நாம் பார்க்க போகிற கேம் தான் நேம்லெஸ் கேட். இது வந்து கோட்டாபா கேம்ஸ் வந்து தயாரிக்கப்பட்ட கேம், 2018 ரிலீஸ் ஆனது. என்ன ப்ரோ 2018 சொல்கிறீங்க, ஆனால் இந்தமாரி பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது 2018 ஹானரபிள் மென்ஷன்னு ஒரு அவார்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோ நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே தான் நானே ஆடி தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரோ பின்னாடி புஷ்வானா சத்தம்லாம் கேட்குது, இல்லைனா கேட்காதீங்க. கொஞ்சோண்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, காலையிலே இது ஆகுறதால சாப்பாடு எல்லாமே செஞ்சு இருக்கிறதால சத்தம் கேட்குது. ஓகே, நம்ம தோணுன்னு பேசாமல் இப்போ கேம் இது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைத்து யாராவது ஆப்ஷன் போட்டுருங்க, அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தமிழ் பார்த்துக்கலாம். மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமோட லிங்க்கும் இருக்குது. இது மொபைலுக்கு வந்து ஃப்ரீயான கேமு, நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணலாம். வெறும் 41 MB தான். பார்ப்போம் எவ்வளோ பெரிய கேம்னு. ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்டோரி கேம் தான் இது. ஏதோ இந்த பூனை வந்து தொலைஞ்சு போயிடுது, இந்த பூனை வந்து தொலைஞ்சு போன பூனை வந்து ஓனர்கிட்ட போய் சேர்ற கதை தான் இது. இன்னும் வந்து அதிலே போட்டுருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஏதோ போட்டுருந்துச்சு, நம்ம அதை படிக்காமல் சரி ஸ்டோரி கேம் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் நானும் ட்ரை பண்ணுறேன், யாராச்சும் ட்ரை பண்ணாதவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க. என்னங்க ஏதோ பந்துலேருந்து நம்ம வரோம். ஏ இங்கே பாரு, உன்னால் என்னை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. ஓ நல்லது, நீ வந்து கீழே என்னது, நீ வந்து நல்ல வேலை பக்பில்ல வந்து விழுலன்னு சொல்கிறேன். என்னது பக்பில்ல விழுந்தோமா? ஏதோ சொல்கிறான். நான் வந்து வெறுக்கிறேன், இது வந்து ஓ இங்கே விழுந்த உடம்புங்கள்லாம் திரும்பி சுத்த பண்ணுறதுக்கு நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறான். இது வந்து வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் உன்னால் பேச முடியாதா? எப்படிடா பூனை பேசும்? ஆ இது வந்து முதல் தடவை இந்தமாரி நடக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு வெளிச்ச பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீ வந்து உன்னையே கண்டுபிடிச்சிருக்கலாம் இங்கே இருக்கிற விஷயத்தில். இப்போ நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போகலாம், இங்கேருந்து இங்கே இருக்கிறதுக்கு பதிலான்னு சொல்கிறாங்க போல. நீ மேலே ஓ மேலே கீழே பட்டுன்னு இது பண்ணிக்கலாமா? நீ மட்டும் பறந்து போயிட்ட, நான் எப்படி வர்றது? நான் பூனை ஏன் அது ப்ரோ? ஓ ஸ்னோபால் மாதிரி ஏதோ இருக்கு, ஏதோ பவர் வருது போல. நல்ல நல்ல தகவலாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம மேனுவலாகவே இங்கே ஆரம்பிப்போம். முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணோம்னா டெலிபதி யூஸ் பண்ணுமா? அதாவது உங்களுக்கே தெரியும் டெலிபதினால் நம்ம அதாவது ஒருத்தங்களுக்கு நினைக்கிற விஷயம் அங்கே வந்து போய் சேரும் நம்ம சொல்லாமல் கூட, இல்லைனா வேற உங்கள்கிட்ட இருந்து இது பண்ணும். இப்போ நம்ம இது ஆரம்பிக்கலாம். நாம் இப்போ கேட்போம் உன்னோட குரல் எப்படி உன் மண்டல வலிக்குதுன்னு. நீ இப்போ நீ நினைக்கிறத வந்து இங்கே விட்டு வெளியில் போகணும். நான் யார்? அப்புறமா எப்படி வாய மூடுறது, எப்படி அதை வந்து வாய மூட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு. ஓ அது நான் மறந்துட்டேன், நான் என்னையே அறிமுகப்படுத்துறதுக்கு. வணக்கம், நான் தான் வந்து இங்கே கேர்டேக்கர்னு, அதாவது கேர்டேக்கரா இந்த உலகத்தோட ஏதோ ஒன்று போடா வாயில் நுழையில. கவலைப்படாத, இந்த இடத்த வந்து சுலபமாகவே தப்பிச்சு போயிடலாம். நீ வந்து வீட்டுக்கு என்னது லிட்டில் ஸ்னோ ஆப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான்னா இந்த உலகத்தில் இருக்கிறது. நீ வந்து இதுக்கு போகலாமா, வீட்டுக்கு போகலாமா? அப்பு மேலே நோக்கி போகணுமா? பீகாபி கேவலமாக கத்தாதரானு. ஆனால் பூனைங்க எக்கச்சக்கமான ஹைட்டுக்கு குதிக்கும் ப்ரோ. நம்ம பூனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அபிரூ பண்ணை கேட்கலாம், ஏன்னா அவன் தான் பூனையில் எக்ஸ்பர்ட்டு. ஏ நீ வந்து என்னது, நீ வந்து என்ன அந்த ஒயிட் ஆப்ஸ் வந்து தொடறியா? இது வந்து என்னென்னா ஒரு பொக்கிஷமாக உன்னோட இதயத்தில் வந்து சேருமா, நம்ம இதயத்தில் வந்து சேருமா, நம்ம மனசில் வந்து சேரும்னு சொல்கிறான் போல.
நீ வந்து அது தொட்ட உடனே அந்த ஒயிட் ஆப்ஸ், அந்த வெள்ளை ஆப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்துக்கும். அப்புறமா இது வந்து உனிய அடுத்த ஏரியாவுக்கு வந்து உனிய டிபி அடிச்சு விடும், அதாவது அங்கே அமுச்சு விட்ருவோம் டெலிபோர்ட். யூஸ்வலாக இது வந்து எங்கேயாச்சும் கொண்டு பக்கத்தில் அடுத்த ஒயிட் ஆப்ஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்மளை விட்டுருமாங்க. ஓ, அப்புறமா வந்து உன்னால் உன்னோட பொக்கிஷத்தை பார்க்க முடியாது. எது எதுனாலன்னா அந்த ஸ்னோபால் இல்லைன்னா ட்ரெஷர் வந்து, ஓ நீ என்ன பண்ணாலும் அதை பார்க்க முடியாது, அது ஸ்னோபாலாக இருந்தாலும் சரி பொக்கிஷமாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறான். நீ வந்து என்ன பண்ணனா, நீ முட்டாள்தனமாக வந்து இது அல்ல சிவாரான் இடியட், ஓ நீ வந்து முட்டாளாக இருந்தாலும் நான் வந்து இந்த வித்தியாசத்தை சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா இந்த பனிப்பந்துங்களும் வந்து ஒரு பொக்கிஷம் மாரிதான்னு சொல்கிறான் போல். ஆ, இது வந்து சும்மா கலாய்ச்சேன், ஜோக்கு தான், இதை புடி பார்ப்போம். நான் என்னோட சக்தியை வந்து கொஞ்சோண்டு உனக்கு கொடுத்துருக்குறேன், கொஞ்சோண்டு இல்லை சும்மா கொடுத்துருக்குறேன்னு சொன்னான். இது வந்து உனக்கு உதவி செய்யும் பல ஆபத்தான இடத்துலலாம். எப்பெல்லாம் நீ வந்து ஏரோன்னு அப்பியர் ஆகுதோ உன் தலைக்கு மேலே, நீ வந்து அப்போது இந்த ஸ்பெஷல் பட்டன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். என் நேரம் வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்து இப்போ வீட்டுக்கு போகணும். நான் என்னோட உனக்கு பெச்சு இவனுக்கெல்லாம் பெச்சு இருக்குங்க. சரி பாய். அந்த மேலே வந்தால் தானே அண்டையில் இருக்கு. இது என்ன பண்ணுன்றோ, என்ன குதிக்க முடியல, குதிக்க முடியல ப்ரோ, ஆகி அவ்வளோ ஆகிட்டா. ஆஹா, சிக்க விட்டோமா. ஓ, டிபி அடிக்கலாம் போல ப்ரோ. ஓகே, இப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா, சப்போஸ் இப்படி பண்ணிட்டேன்னா அது பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்துடலாம் ப்ரோ. நல்லா இருக்கே, அப்படியே போயிடலாம், இதெல்லாம் கண்டுக்க கூட தேவையில்ல குதிக்கணும்னு. ஓகே ப்ரோ, அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு, பின்னாடி போய் பின்னாடி போக முடியாதா? அது எப்படி எடுப்பேன்? அது எப்படி ப்ரோ எடுக்கிறது? ஏதாச்சும் ஹை ஜம்ப்பு கவர் வருமா? இது கல் தள்ளிட்டு போகணும், பூனெல்லாம் தள்ளிட்டு போதுங்க ப்ரோ. இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. பிடிச்சிருக்கலாம். ஏண்டா இது இந்த மாதிரி பண்ணுது? அது பிடிக்காம நான் போக போகிறதில்ல. ஆ, பிடிச்சாச்சு. ஏன்னா நம்ம பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிட்டு போயிடணும். பிடிக்கா இது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. கேம் சின்னது தான் நினைக்கிறேன் ப்ரோ. சர்ச்சுக்குள்ளே போ. பாருங்களா எப்படிலாம் ஆபத்து வச்சிருக்கான் பாருங்க ப்ரோ. என்னது ப்ரோ, என்னது? அன்லாக் செக் பாயிண்ட் பை வாட்சிங் த ஷார்ட் வீடியோ. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. ஏ குழந்தை, சே ஏ பூனியே, குட்டி பூனியே, உன்னோட குட்டி காலுங்களை பாரு. அது வந்து இவ்வளோ உயிரத்தை வந்து தாண்டி போகிறது வந்து கஷ்டம். நான் வந்து உனக்கு என்னது, நான் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
அது ரொம்ப குட்டி காலங்களாக இருக்கிறதால நீ வந்து உன்னோட உயிரை வந்து தொலைச்சிடுவே இந்த இதுவில். ஆனால் நான் வந்து ஒரு நல்ல மனுஷன், நான் ஒரு நல்ல ஆள், நான் இங்கே இருந்து நான் உன்னை வந்து இது பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். அப்புறமா நான் இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து என்ன, அதாவது என்னை மீறி போச்சேன்னா என்னை வந்து நன்றி சொல்லாத, நன்றி தேவையில்லை எனக்கு சொல்கிறதுக்கு, ஏன்னா நான் வந்து பெரிய ஆளு, பீத்திக்கிறான். ஓகேடா. நம்ம பார்த்து குதிக்கணும் ப்ரோ, அதுக்கு தான் செக் பாயிண்ட் கொடுத்தான் போல. இனிமேலாம் கேட்குற பழக்கம்லாம் இல்லை. ஓகே, இப்போ யார்கிட்ட பேசுகிறேன்? அவ்வளோ ஹைட்டுக்கு குதிக்க முடியாதா ப்ரோ? அதுதான் என்கிட்ட. பூனையால் குதிக்க முடியாது. நான் குதிச்சிட்டோம், அவ்வளோதான் ப்ரோ. ஓ ஐயோ, ஓகே ப்ரோ, இது தள்ளியாச்சு. தள்ளு 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 தள்ளு. நல்லதான் ப்ரோ வச்சுருக்கேன். நானும் அபியும் இந்தமாரி ஒரு கேம் கிரியேட் பண்ணலாம் தான் யோசித்தோம். நான் முன்னாடியே பிளான் போட்டாங்க, நல்ல கேமா. ஏய், யார் ஓனரா? ஓ, இது வந்து குட்டியோண்டு அழகான குட்டி பூனை, அழகான குட்டி. ஏண்டா, கிட்டன்னாவே குட்டி தான், அதோட குட்டியாடா. என் பேர் வந்து நோரா. என்ன இதுன்னா, பெரிய ஸ்னோ ஸ்டோம் வந்து இங்கே வருது, இது வந்து கஷ்டம் இந்த வெதரில் இது பண்ணுறது. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். இங்கே வந்து பெரிய ஸ்னோ ஸ்டோமா? ஓ, பனி புயல் வருதான் ப்ரோ. இது வந்து இதுக்கு மேலே இந்த வெதரில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். சர்ச் வந்து இந்த வழியாக வந்து தடுக்கப்பட்டிருக்கு இந்த முக்கால்வாசி ஸ்னோ, அதாவது பனியால். ஆனால் நீ வந்து பத்திரமா இருக்க முடியாது. பட் இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல், ஓ, நீ பத்திரமா இருக்க முடியலன்னா நீ வந்து தொலைஞ்சு போயிடுவ இங்கேயே. என்னது, ரொம்ப பெரிய பாபி ட்ராப்ஸும், அதாவது பெரிய ட்ராப்ஸும், அப்புறமா அரக்கர்கள் கிட்ட மாட்டிப்ப. ஆனால் பொக்கிஷம் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது வந்து நீ எந்த ரிஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன ஒரு ஆபத்து கூட எடுத்துக்கலாம். நீ வந்து, நீயும் வந்து பொக்கிஷத்தை தான் தேடிட்டு இருக்கிறியா? ஏய், நல்ல விஷயம், நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறோம். நீ ஏதாச்சும் எனக்கு, அதாவது உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எனக்கு சொல்லுன்னு சொல். இங்கேயாச்சும் செக் பாயிண்ட் வருமா? அப்புறம் இன்னும் என்ன ப்ரோ கடுப்பேத்துற மாதிரி வச்சிருக்கான், எப்படி நான் இது பண்ணுறது? எதுவுமே சாகல, ஃபஸ்ட்லேருந்து வருது. ஓகே, ட்ரை பண்ணாமல் போக மாட்டேன்டா. ஆச்சே, அது இது அமுத்திருக்கலாம் ப்ரோ நம்ம. கொஞ்சம் தாமதமாக அமுத்தி. அவசரம்டா, நல்லா இருக்குல்ல ஒரு கேமு, நல்லா இருக்கு. ஐயோ, செத்துருமாண்டா. பொறுமையாகவே போகும். அப்பாடி, இங்கே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சாமி. அது எக்கச்சக்கமான பொறியா?
ஏன்டா சர்ச்சுக்கு போகிறேன்னு தானடா சொன்னேன். போய் மேலே போக முடியாதா? ஜாம் பண்ணி விடுமா? ஓ, குதிக்கிறதுக்கு ஒரு இது ஏற்பாடு. அப்போவே யோசிச்சிருக்கணும் இதெல்லாம். ஐயோ, இது என்னடா இப்படி பண்ணுது? சரிங்க, இது கல்லை தள்ளி விட்டுட்டு எப்போ தேவையோ அப்போ ஹை ஜம்ப்லாம் பண்ணுதுங்க. ஆஹா, இனிமே மேலே கூப்பிட்டு அண்ணா. எதுக்கு ப்ரோ ஆட் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் ப்ரோ, அவங்க சம்பாதிக்கணும். ஏ வணக்கம், எனக்கு என்னது நம்ம திரும்பி சந்திப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமா. உனக்கு தெரியும்ல, இங்கே வந்து என்னது இந்த கேன் என்னது டானான், இது வந்து ரொம்ப ஆபத்துலாம் இல்லை எப்படி இருந்தாலும். ஆனால் நீ வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தா ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும். நான் வந்து நீ வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு இது பண்ணுறேன். நீ வந்து ஒரு நல்ல மிருகமாக இருக்கிறதால என்னைய மாரி நான் இந்தமாரிலாம் விஷயம் என்னது நான் இந்தமாரி விஷயம் என் இதயத்துலேருந்து சொல்கிறேன். நான் என்னது அதுக்கு தான் நான் வந்து ஏன்டா பீத்திக்கிறதுக்கடா இவ்வளோ இது பண்ணுற. அடுத்த லெவலுக்கே வந்துட்டேங்க, இவன் சொன்னான்னா நம்ம அவ்வளோதாங்க, அடுத்த லெவலுக்கு கூட போக முடியாதுங்க. அது எப்படி பிடிப்பேன்? இங்கே ஏதோ மேலேருந்து வந்துச்சு ப்ரோ. ஆ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு தயாராக இருந்தோம்? என்னது ஓ, நீ இங்கே தான் இருக்கிறியா? நேரத்துக்கு தான் வந்திருக்கிற. நான் வந்து நல்ல தூக்க தூங்கலான்னு இப்போ இருந்தேன். நான் இப்போ வந்து என்னது குட் நைட்டு குட் நைட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம வந்து திரும்பியும் சீக்கிரமாக சந்திப்போம் எப்படி இருந்தாலும். இதே நேரத்தில் வந்து இதே இடத்துல அடுத்த தடவை ஏ இவன் முகத்தில் முழிச்சிருக்க கூடாதோ? அந்த மாதிரி பேசலாம். ஓ திம்மி, இவ்வளோ சந்திச்சிட்டோங்க. ஏய் இங்கே பார்த்துக்கோ. ஓ, சிவப்பு அரக்கர்கள்லாம் பார்த்து இது பண்ணிக்கோ. அங்கே வந்து முன்னாடியோ பின்னாடியோ வந்து போயிட்டே இருப்பாங்க, அப்புறமா அடிக்கவும் செய்வாங்க. எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து தாண்டி போயிடணும். என்னது பொருளெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நம்மளை மாரி சாதாரணமான மிருகம்தானா? நீ மிருகமா? ஆமாம், குரங்குலேருந்து தான் வந்தேன்னு. ஆனால் அவங்க வந்து ஓ அவங்களோட நம்பிக்கையை தொலைச்சி இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடைசியில் வந்து அவங்க வந்து இந்தமாரி மாறிட்டாங்க. ஓ, சில என்னது சில பேர் வந்து இந்த புதையலை கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் சரி, உண்மை அந்த உண்மை என்னன்னா இது வந்து தடுக்க போகிறதில்ல, அவங்க வந்து முன்னோக்கி போகிறதில்ல. ஏதோ சொன்னால் எனக்கு புரியல இந்த விஷயம் மட்டும். ஒருவேளை இது தள்ளிட்டு இது பண்ணுமோ?
வந்துருச்சுங்க. ஆ வச்சிட்றா. ஏய் திரும்பி நம்ம சந்திச்சிடலாம். ஏய் நீ எதுக்குடா வர, நான் உன்கிட்ட பேசுறதுக்கே விருப்பப்படல. போடா. என் பேர் வந்து ஜெல்லி, என்னது ஜெல்லி தலை, ஜெல்லி கிட்டா. இந்த இது பார்த்தனா இங்கே வந்து சில ஷார்ப்பான இது விஷயங்கள்லாம் இருக்காமா, என்னால் நம்ப முடியல நீ வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ராப்ஸ் எல்லாம் தாண்டி வந்தேன்னு. ஆனால் நான் வந்து அங்கே வந்து சிவப்பாக ஒரு ஆளை பார்த்தேன் முன்னாடி. அது வந்து என்னென்னா உங்ககிட்ட வந்து ஓ குத்தம் வர மாரி குத்தம் வாங்க. ஆனால் நான் வந்து இப்போ என்னன்னா இங்கேயே தங்கிட்டேன் வேணும்னே. இல்லைனா நான் வந்து முன்னாடி போனால், ஓ முன்னாடி போனால் அவ்வளோத்தான். அதுக்கு தான் நான் வந்து ஏய் நீ பண்ணது வந்து இது ஒன்று சொல்ல மாட்டேன்டா, முட்டாள் பண்ணுன்றா. அது முன்னாடி தான் ப்ரோ பார்க்கக்கூடாது, அது பின்னாடி நம்ம போகலாம். ஏன்னா அது முட்டை வரும், நம்மளை பார்த்தாதான் முட்டை வரும்னு அவனையும் சொல்லிட்டான். பார்த்தீங்களா தலைய, ஆஹா இந்த மாதிரி தான் ப்ரோ நம்மளை பார்த்தா முட்டை வருது. ஓ அது பக்கத்திலே போகக்கூடாது, அது தாண்டி போயிட்டு இருக்கும் போகணும் ப்ரோ. ஓகே ப்ரோ வந்துட்டோம். ஆஹா அவ்வளோ கஷ்டம், கஷ்டமா இல்லைன்னு சொன்ன உடனே சொல்வம் பத்திட்டான். அந்த செக் பாயிண்ட் இல்லாமல் எப்படி போகிறேன்னு மட்டும் பார்க்கணும். ஆஹா ஓ இவன் பிளான் போட்டு தான் ப்ரோ அந்த மாதிரி வச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு தாவிட்டு அப்புறமா உள்ளே வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை குத்த வச்சுட்டு போகலாமா? அதில் ஒரு குதிச்சிருக்கேன். லேசா தாவிட்டம் ப்ரோ, சின்னதா தாவிட்டம் ப்ரோ. இந்த லெவல் தான் ப்ரோ கஷ்டமா இருக்கு. சொல்பமா ஸ்டார்டிங் லெவல் வந்துட்டேன். செக் பாயிண்ட் எடுக்கணும்னா ஆடை பார்க்கணும்னு சொல்றான். ஏண்டா சோரி, யார் ப்ரோ கொக்கரப்பா கோழி மாரி இருக்கிறான்? ஏ இங்கே, ஏ இங்கே பாரு மேன், நீ என்ன நினைக்கிற, நான் வந்து சூடான என்னது, ஐயோ பிஜினா என்னது ப்ரோ அது, பெங்குவினா? ஓகே நீ அவளை பார்த்துருக்கிறியா? யாரை? என்னை நம்பு. ஓ அந்த பொண்ணை தான் சூடான பெங்குவின் பார்த்தியான்னு கேட்டேன். ஏன்னா அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாரி தோணுது இப்போது. ஏன்னா என்னோட மூக்கு வந்து அவளோட வாசனையை பிடிக்குது. ஏன்னா நீ வந்து அவளை பார்த்தனா என்னை என்கிட்ட சொல்லு. அவளை பார்த்தா தான் இல்லை, நீ இவ்வளோ கேவலமாக இருக்கிறானா அவள் எவ்வளோ கேவலமாக இருப்பான்னு யோசிக்கிறேன். ஓ அவளை பார்த்தாச்சு ப்ரோ. ஏ என்ன, ஓ எவ்வளோ அழகான பூனைக்குட்டி, எனக்கு ஒரு ஹக் பண்ணு. நீ வந்து உண்மையாகவே வந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்தியா உன்னியே? நாங்கள் வந்து எதோ இப்போது வித்தியாசமாக உணர்றேன். ஆ ஓ எப்படி இருந்தாலும் பெங்குவின் வந்து என்னை சுற்றி வந்துட்டுருக்கிறான். ஆ ரொம்ப, அதாவது ரொம்ப நாளாகவே அவன் வந்து ஒரு கே என்னது ஒரு பூனை பிடிக்கிற விஷயத்துக்கிட்டேருந்து காப்பாற்றணும்.
நீ வந்து ஆபத்தில் இருந்தானா கத்து ஆபத்து உதவி செய்யின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாமா? அவன் தான் பார்த்தா சொல்லுன்னு சொன்னானே, கேட்டனா மரியாதையாக போய் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சரி, மரியாதையாக சொல்லாமல் வந்துருக்கலாம். பல்லு வச்சவன் மகராசி ப்ரோ. கொஞ்சோண்டு இதுவாக தான் ப்ரோ இருக்கு, தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இது பண்ணிப்பாங்க ப்ரோ, இல்லைன்னா எடிட் பண்ணியிருக்கேன். இது போயாச்சுரா சாமி, உங்ககிட்ட சொல்ல போறது இல்லடா. அப்படா, நான் உங்ககிட்ட பேசவே போறது இல்லை. உன்னால தான் கீழே விழுந்து செத்தம் போனதுல, உன் செத்துருப்பேன். அப்பாடி சாமியோய், பசில் இவனுமா திமியா. ஏய், எப்படி நீ அந்த அர்க்கர்கிட்ட இருந்து நீ எப்படிதான் வந்த? நான் வந்து திரும்பி பின்னாடி பார்த்தா நீ இங்கே வந்துருக்கிற, இவ்வளோ தூரம் வந்திருக்க. எப்படி இது வந்து நீ என்ன, உங்ககிட்ட ஏதாச்சும் இந்த இந்த செவரை தாண்டியெல்லாம் போகிற சக்தி இருக்கா உங்ககிட்ட? எனக்கும் அந்தமாரி சக்தியெல்லாம் வேணும். ஒரு சக்தி, அதாவது மிகப்பெரிய சக்தி வந்து வானத்தில் பறக்கிற மாரி, சூப்பர்மேன் மாரி பறக்கிற சக்தி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, ஐ வோன்ட் பி ஸ்கேட் ஆஃப் ஜம்பிங் ஓவர் தீஸ் ட்ரிக்ஸ். ஓ, நான் வந்து இந்த குத்துரை இதுவெல்லாம் வந்து தாண்டி போகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து உதவி செய்ய, மற்றவங்களுக்காக உதவி செய்வேன் இந்த பைக்ஸ் எல்லாம் தாண்டி. ஏன்னா நான் தான் அங்கே போனா அடுப்பேத்துறாங்க மயிலாடு. ஓ, இதுதான் பசில்னு சொல்லிட்டு இருந்தானா? ஓகே, ஃபஸ்ட்டு இது அங்கே கொண்டு போய் வச்சு நம்ம அதை எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்தாச்சு. இங்கே அந்த இதுவெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த ஆபத்தான பொறிங்கண்ணா, பொறி வந்தாலும் பொறியை சாப்பிட்ற மாதிரியே. இதுக்கு மேலே எதுக்கு ஆபத்து? கீழே திறந்துருச்சா இல்லையா? ஏ, அப்படின்னா வேற ஏதாச்சும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கல் கீழே போடணும். எப்படி கீழே போட்டுக்கணும்? ஒருவேளை இது தள்ளுனா வரோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதேதான், நான் நினச்ச மாதிரியே தான். ஓகே ப்ரோ, இதுக்கு மேலே, ஓ இது மேலேயும் இருக்கணுமா? இப்படி தாவணும். நல்லா இருக்கு ப்ரோ, குட்டி வாண்டு கேம் இருந்தாலும். ஆனா இது ரொம்ப ஆபத்து. இது ஒரே ஓடிற மாதிரி வைக்கல. எவன்டா அவன்? நிம்மதியா பூனியா கூட நிம்மதியா அவன் வீட்டுக்கு போக விட மாட்டான் போல. ஏன்டா, ஒரு செக் பாயிண்ட் ஓசியாக கொடுக்கறதுக்கு தான் என்னடா 3 டைம்ஸ் நீங்கள் செக் பாயிண்ட் எடுத்துக்கோங்கன்னு.
புரியுதா? ஐயோ, அந்த சிவத்தில் இடிச்சுக்கிட்டேன் ப்ரோ. ஒன்றும் கொஞ்சம் இது முன்னாடி போயிருக்கணும் ப்ரோ. கரெக்டாக தான் போனேன், ஆனால் சிவத்தில் இடிச்சிட்டேன். சோதிக்கிறாங்க மயிலாடு, சோதிக்கிறாங்க. ஏமாண்டா அந்த கல்ல வச்சவன் கேம் டெவலப்பரு. எத்தனை லெவல் இருக்குன்னு பார்க்க மறந்துட்டுமே. நியூ கேமு கேன்சல் பண்ண ஸ்டார்டிங் சேவ் மட்டும். அந்த கல்லை உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. அதுக்கு தாங்க அந்த மிருகங்கள்லாம் மாறி இருக்கு அங்கே இருக்கிறதுலாம். குதிச்சிட்டேன், சீக்கிரமாகவே குதிச்சிட்டேன். அவனே லேக்ல காமிச்சிட்டான். குட்டி போனேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இங்கே வந்து பயணிக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கேண்டு கேட் ஃபுட்டை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நீ வந்து ஏதாச்சும் கண்டுபிடிச்சனா அதுதான் நீ சாப்பிட்டுட்டுக்கிறேன் நான். நீ வந்து இதெல்லாம் வந்து மச்சன்கிட்ட வந்து சில ஐட்டம்ஸ்க்காக ட்ரேட் பண்ணிக்கலாமா? நீ வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு கேட் ஃபுட்டை வந்து. கிட்ஸை வந்து மெனு, ஓ மெனுவில் வந்து இது பண்ணிக்கலாமா? நீ வந்து என்னென்னா இந்த சர்ச்சு, அப்புறமா இந்த சர்ச்சை விட்டு நீ போகலாம். நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து தாண்டி இந்த பிரிட்ஜை தாண்டி போகணும். இந்த காடை தாண்டி போகணுன்னா பிரிட்ஜை தாண்டி போகணுமா ப்ரோ? இப்போ பாரு, அந்த வெளிச்சமான பகுதி வந்து சர்ச்சிலேருந்து இதாக ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சு ஒன்றும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம போயிடலாம். கொஞ்சம் வருஷமா இல்லை, நம்ம வந்து ஒரு ஒன்றும் நம்ம வந்து ஒரு வெளியில் போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். இவனா நாயா? எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு. நாய் மாதிரியே போனது முயலா நாயா? படி அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு ப்ரோ. அப்படின்னா அதெல்லாம் கேட் ஃபுட்டு ப்ரோ, ஸ்கின்னுக்காக ப்ரோ. இதுக்காக நான் கஷ்டப்பட்டேனா? எனக்கு கொஞ்சம் ஹைட்டோ ஆகிட்டு இருக்கு. என்ன அந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னா? ஓ, ஏ எதுக்கு நீ வந்து சர்ச்சுக்கு வந்து என்னது பனியால் கட்டப்பட்டிருக்கு? இது வந்து என்னது கல்லறையா இங்கே இருக்கிறது? இங்கே பேரெல்லாம் பொதிச்சு வச்சுருக்குறாங்க. ஓ, பேரோட இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்டதெல்லாம் இங்கே வந்து இந்த இடத்த விட்டு தாண்டி போகுது. அது கையிலேயே கடிக்க மாட்டேன், அதாவது கையில் கடிக்காத அளவுக்கு தாண்டி போகுது. இந்த பாபி ட்ராப்ஸ்லாம் இங்கே உள்ளே இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ச்செலாம் வந்து என்னது சர்ச்சு வந்து ஏதோ ஃபெரோஸ் பிரமிட் மாரி ப்ரோ. இவர் வந்து அந்த காலம் வந்து இந்த ராஜா ப்ரோ, என்னது இஜிப்டு ஆண்ட ராஜா, அவங்கள தான் சொல்லுவாங்க. என்னது என்னது எக்ஸிக்யூட்டிங் ஹூமவர் இன்ட்ரெஸ்ட், யார் உள்ளே வந்தாலும் அடித்து தள்ளுறதாம் ப்ரோ. அதாவது கொண்டுருவாங்க தூக்கில் போடுற மாரி. நீ வந்து இங்கே ஏகப்பட்ட பனி வந்து அது வந்து அந்த ட்ராப்லாம் இங்கே டேமேஜ் பண்ணிடுச்சான். அதால் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு அதிகமாக என்னது வி மைட் நாட் பி ஏபிள் டு லீவ் திஸ் பிளேஸ். இந்த இடத்த விட்டு தாண்டி போகிறது கஷ்டம்தான். அப்படி நினைக்காத தங்கச்சி, பத்தியா அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு
என்ன ப்ரோ இப்படி சுட்டுட்டுக்கிறான்? வச்சே, நான் என்ன பர்பஸ் அது எல்லாம் வச்சுருக்குறாங்க? நான் நினைக்கிறேன் நம்மளால் வந்து இங்கே காத்துட்டு இருக்க முடியாது. இந்த இது நீ எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். சரிங்க, ஒன்றும் ஒரு அங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் இருக்கு ப்ரோ. தேவையான்னு யோசிக்கிறேன். ஏய், அது மேலே ஏறாதானடா போனேன். அப்படா பாவிங்க, எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து உக்கார வச்சுட்டாங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஈஸி தான் ப்ரோ. நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா அதுக்குள்ளே போயிருக்கணும். இனிமேலாம் பேச முடியாதே. எவ்வளோ தடவை தான் பேச முடியும்? ஆ, அங்கே இது வேற மார்க் இருந்துச்சு, அது ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் ப்ரோ. கடைசி வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுதே ப்ரோ. ஓகே ப்ரோ, எப்படியாச்சும் இந்த லெவலை முடிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பக்கத்தில் போன உடனே ஓகே ப்ரோ, அந்த கதவு திறந்துடும். இப்போது நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஆனால் இப்போ தாவி போகணும், ஏன்னா இது பாட்டுக்கிட்டு இப்படி சுடுது. எப்படி ஓகே ப்ரோ, வந்தாச்சு ப்ரோ. ஒன்று எவ்வளோ தூரம்டா இருக்கு? மான்ஸ்டர் இல்லையா? இருங்க, ஜஸ்ட் பட்டன், மியூசிக்கு ஹோம் பட்டன் கொடுங்க. நல்லா டைனமிக் கிளாக்கா ஒன்று தாடி. ஓகே ப்ரோ, ஒன்று ரெண்டே ரெண்டு லெவல் தான் ப்ரோ இருக்கு. இருங்க, அஞ்சு கேன். ஓ, நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாமா? இங்கே நமக்கு அந்த பூனியே ஓகே தான் நினைக்கிறோம் ப்ரோ. இதெல்லாம் காசு கேட்டிருக்கு நம்ம வந்து. ஏ, குட்டி சாக்ஸ் போகிற மாதிரி இருக்குல்ல, இது வேணால் வாங்கி வச்சுக்கலாம் ப்ரோ. ஏய், திருட்டு பூனைடா நானே. இப்போ பாருங்க, ஓ முன்னாடி வந்து அரக்கர்கள்லாம் இருக்கிறாங்களாம்மா. நீங்கள் வந்து கிராஸ் பண்ணோன்னா இது வந்து கஷ்டம்தான், இந்த உடச்சிட்டு தான் போகணும். இந்த பச்சைமாவங்களாம் நான் வந்து மாசமாக இது பண்ணிட்டுருக்குறேன், திரும்பி கட்டுமணிக்கிறதுக்கு, புதுசாக கட்டுமணிக்கிறதுக்கு. ஆனால் வந்து என்னென்னா யாராச்சும் வந்து அது தூக்கி போட்டுறாங்க இந்த பச்சைமாவங்களால். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதால் வந்து ஓ கிரேவாக உருவாக்கி அவங்கள வந்து விடுதலை செய்கிறாங்கண்ணா. இப்போ வந்து அவங்க செத்தா, அதாவது அவங்க வந்து என் முன்னாடியே செத்துடுறாங்க. இந்த அசிங்க பிடிச்ச வேலையை வந்து நிறுத்தணும் எப்படியாச்சும். அசிங்க பிடிச்ச வேலை இவன்ட ஆரமார்க் வச்சுக்கிட்டு வரோம். என்ன ப்ரோ உள்ளே இருந்தாவே எந்த மாதிரி பண்ணுறாங்க? இப்போ என்ன? ஏ குட்டி, குட்டி பூனை, நீ வந்து இப்போதான் நேரத்துக்கு வந்திருக்கிற,
இங்கே வந்து என்னென்னா உடஞ்சி போன பாலம் இருக்குது முன்னாடி, அது வந்து என்ன வந்து பயணிக்க முடியாத மாரி பண்ணிட்டாங்க இருக்குது. ஆனால் வந்து அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னா சின்னவண்டா ஒரு கீழே ஒரு பாதை போதாமா, அடியில் பாதை, அது வந்து என்னென்னா குட்டியோண்டு இது இருக்குமா, அட்லீஸ்ட் அது வந்து ஒரு பீஸ் ஆச்சே இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு ஐலாண்டு ஒரு தீவுக்கு கொண்டு போதா. நான் வந்து சில நேரம் வந்து அதுக்காக அந்த என்ட்ரன்ஸுக்கு ஆன பிரிட்ஜை தேடிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் அதுக்குரிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சிடணும்னு. நான் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத, நான் தான் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒன்று இருப்பீங்களா, செக் பாயிண்ட் கொடுக்குறான்னா ஏதோ கஷ்டமாக வர போகுதுன்னு. இருங்க ப்ரோ, அவன் இந்த பக்கம் போட்டோம் அந்த. ஓ ஓ ஓ ஓ ஆஹா போயிடு. ஆஹா இப்போ வேணாம். ஓ ஓ ஓ நல்ல வேலை ப்ரோ, கேன் ஃபுட் எடுத்துகிட்டு வர வேண்டா. நான் ஆல்ரெடி எல்லா லெவல்லையும் கேன் ஃபுட் எடுத்துகிட்டு தான் ப்ரோ போயிட்டுருக்கோம். அந்த வழி அந்த பாதை ஓகே ப்ரோ. துரத்திக்கலாம் வருது. ஆ சிக்கனம் ப்ரோ, டிராகன் மாரி ஏதோ வந்துருச்சு ப்ரோ, முன்னாடியே தப்பிச்சுக்கணும். ஓ அந்த அளவு ப்ரோ, நம்ம வேகமா போனா அதுவும் வேகமா வருது ப்ரோ. எவன்டா அதை வச்சவன், பக்கத்தில் வந்த உடனே ஸ்லோ ஆயிருப்பேன். ப்ரோ என்ன ப்ரோ இது, நேரம் பார்த்து கால் வாங்குது, காலை வாருது. ஆஹா கொஞ்சம் ஸ்பீடு இறந்துட்டோம் ப்ரோ. போயிடு. என்ன ப்ரோ கடைசி லெவல் இப்படி வச்சிருக்கான், பார்த்தா இதோட நெக்ஸ்ட் லெவலும் சார் இருக்கு, ஆனால் அது காசு கொடுத்து வாங்கணும்னு கேட்பான். யாருக்கு தெரியும், கேட்டவங்க கேட்பான். அது என்ன கண்ணா ப்ரோ அதுக்கு? ஆமா கண்ணெல்லாம் இருக்கு, அப்பளம் வந்த மாதிரி இருக்கு ப்ரோ கண்ணு பார்க்கறதுக்கு. சம இன்டர்நெட்டை ஆன் பண்ணிட்டு ஒரு ஆடை பார்த்துடலாமா? ஏ ஒரு ஆடாச்சும் ஓசியில் கொடுங்களாங்க சார், ஆடை ஓசியில் கொடுங்களான்னு கேட்பாங்க. செக் பாயிண்ட்டை ஓசியில் தான் கொடுங்கண்டா. பரவாயில்ல. ஆ போயிடு. யோசிச்சு போகணும் ப்ரோ. ஆ ஓ நீ எப்படி அந்த அறுக்கனை இவ்வளோ தூரம் இது பண்ண, நம்ம கடைசியாக வெளியில் வந்துட்டோம் குட்டி குட்டி பூனியே. ஆமாம் குட்டி, ஏய் குட்டி பூனியே உனக்கு தெரியுமா? ஹாய் நான் தான் வந்து ஜெல்லி ஹெட், நான் வந்து நோரா. இப்போ வந்து நான் என்னது, நீ வந்து என்னது கிட்டிஸ் ஃப்ரெண்டா? என்னது நீ குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டா? ஓ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் நீ இதுக்கு முன்னாடி என் வழியில் பார்த்ததே இல்லையே. ஏன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், ஏன்னா நான் வந்து சர்ச்சிலே பல வருஷமாக இருந்து
மற்றவங்களை வந்து இந்த அட்வென்ச்சரை தாண்டி வர்றது, அதாவது ஆபத்தை தாண்டி வர்றதுக்கு எச்சரிப்பேன். ஓ அப்படியா, நன்றி உன்னோட உதவிக்கு. நம்ம வந்து இப்போ முன்னாடி முன்னோக்கி போகலாம். ஆமாம், இந்த சர்ச்சை வந்து அவ்வளோ ஆபத்தெல்லாம் இல்லை. இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து இந்த வழியில தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற மக்களுக்கு, அதிக மக்களுக்கு உதவி செய்ய முடியும். அது நல்லது தான். வா இப்போ போகலாங்க. எப்பா குட்டி பூனையே காத்துட்டுரு. என்ன தப்பாயிடுச்சு, எதுக்குன்னா நான் வந்து அடா பாவி என்னது போனா இப்போ செத்தாலும் நம்ம செத்துணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் லெவல் தாண்டிட்டோம். ஓகே ப்ரோ, இத்துடன் முடித்துக்கலாம் ப்ரோ. பா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கேமு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இதுவும் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து சூப்பரான கேம் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய கேமு. ஏன் கொடுத்தாங்கன்னு இப்போ புரியுது. ஒன்று இதில் கேம் பேட் ஆப்ஷனும் கொடுத்து வச்சுருக்கான். கேம் பேட் ஆப்ஷன்னா என்னென்னு தான் தெரில. ஓ எத்தனை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, ஓ எவ்வளோ கேன் ஃபிஷ்ட் இது பண்ணியிருக்கிற கலெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு. கடைசியாக நம்ம இதுக்கு போகிறது ப்ரோ, வீட்டுக்கு போகிறது, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்காம பெல் பட்டன் அமுத்தி ஆல் ஆப்ஷன் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் முன்னோஷனாகவும் நீங்கள் தகவல் பார்த்துக்கொள்ளலாம். மற்றும் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க எப்படி இந்த வீடியோ இருந்துச்சுன்னு. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக, கொஞ்சம் இல்லை அதிகமாகவே ஆதரவாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, அப்புறமா வந்து ட்விட்டரோட லிங்க் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து டிஜியோட சேனல் இருக்குது. அப்புறமா வந்து விவேகன் ப்ரேம் அட்வென்ச்சர்ஸ் ரேம்பப்போட கேமோட லிங்க்கும் இருக்குது. அப்புறமா இந்த கேமோட லிங்க்கும் இருக்குது. பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஏன்னா அடுத்த பகுதி பண்ணுறதுக்கு வந்து இது தேவைப்படுது. ஓகே கைஸ், இந்த ஓகே திரும்பி அதே இது பண்ணுறேன். சாரி ப்ரோ, வாய் உளருது, ஏன்னா நான் ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் டயர்டாகவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா கிளைமேட்டும் வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி, அதால தான். ஓகே கைஸ், பாய். தற்போது ஒரு அஸ்வின், பாய் பாய்.